முத்தமிழ் அறிஞர் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம். மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எங்கள் முத்துக்குமார் சொல்லும்போது சொன்னார்ல, கல்கிக்கு பதிலில் இருந்தது ஏதோ சின்ன குத்துசியும் நானும் கூட இருந்தேன். இப்போ நம்ம காமராஜர் வீதியில் அண்ணாவுக்கு பின்னாடி அவர் ஓய்வு தான் எடுத்துகிட்ருக்கார், வந்து அடிப்பார். ஏன்னா அவருடைய எழுத்தில் யார் பங்கு போட்டாலும் விட மாட்டார். சத்தியமாக எனக்கும் அவருக்கும் பங்கே கிடையாது, யாருக்கு குத்தூசியாக இருக்கும். எப்பயும் அண்ணன் வந்து இது மாதிரி விஷயங்களை 4 மணிக்கு எழுந்து சொல்லிடுவார், அது நான் கேட்டதில் ஒன்று. இந்த செய்தி முரசொலியில் வந்த உடனே மத்தியானம் அண்ணன் நானும் சின்ன குத்துச்சாரும் அவங்க அறையில் தானே உணவு வருந்துவோம். அப்போ நான் வந்து முரசொலியில் ஏன்ன கல்கிலாம் போய் கல்கிக்கெலாம் சாரி கோச்சிக்காங்க கல்கிக்கெலாம் போய் பதில் எழுதியிருக்காங்க, அவர் தான் எழுதியிருக்காருனா இதுக்கு ஏன் பதில் எழுதினாங்கன்னு அண்ணன்ட்ட கேட்டேன், யார் குத்துச்சியார்ட்ட ஐயாட்ட கேட்டேன். அப்போ தான் ஐயா சொன்னாங்க, இல்லை கல்கி புக்கு பைன் பண்ணி வச்சுக்கிட்டு வரலாறு எழுதுகிறவன் நிறைய பேர் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான், ஓ இது இப்படி இதுக்கு பதிலே இல்லைன்னா இதுதான் வரலாறுன்னு அவன் பாட்டுக்கு எழுதிட்டு போயிடுவான். அப்போது இதுக்கு பதில் எங்கேயாவது எழுதியிருக்காங்களான்னு தேடி பார்ப்பாங்க, முரசொலியில் இருக்கணும் அதை தேடி பார்ப்போன்னு சொல்லி அதுக்கு அந்த வரலாறுக்கு இது ஒரு பதில் எழுதுவான், இல்லைன்னா கல்கியில் வந்ததே பதிலாக போகும் அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது தலைவர் சொன்னார்னார். எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, கோச்சுக்காயிங்க. ஏன்னா சில பேர் ஆமாம் நானும் கூட இருந்தேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பீத்திட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. நேற்று 5:10 வாஜ்பாய் இறந்துட்டதாக செய்தி. அப்போ நான் என்னுடைய பெட்ரோல் பங்கு பாலன் ஒருத்தர் அங்கே இருந்தேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிட்டேன். போன உடனே அவர் கேட்டார், என்ன இன்றைக்கி என்ன லீவ் விட்டுருவாங்களா அப்படின்னார். இதுக்கு என்ன வாஜ்பாய் இறந்துட்டார்ல. அப்போ நான் சொன்னேன், இல்லை அவர் முன்னாள் பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர், கலைஞருடைய நண்பர், கரவனுடைய ரொம்ப அன்புக்குரிய நண்பர், அந்த அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஒரு நல்ல மனுஷர் அவர் தான், அதுக்காக லீவ் விடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலத்தில் மட்டும் லீவ் விடுவாங்க, அது தமிழ்நாடு ஒன்று அப்படின்னே அவர் புரியலை. பாஜக ஆளுற மாநிலம்னா எத்தனை நேனார், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ஊபி அப்படி சொல்லிட்டே போனேன். ஏன்னா தமிழ்நாடு எப்படின்னு அவர் யோ அதான் ஆண்டுகிட்டு இருக்குது அதான். அது மாதிரி பாருங்கள், 4 மாநிலத்தில் தானே லீவு, ஒன்று மாப்பி, இன்னொன்று ஊபி, இன்னொன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னாங்க ஏதோ ஒரு ஊர். இந்த 4 மாநிலத்தில் தான் அரசு விடுமுறை, மத்திய அரசே பாதி நேரம் தான் விடுமுறை விட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கணும் யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாநில உரிமைக்காக போராடி இந்த தேசிய கொடி ஏற்றுற உரிமையை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த தேசிய கொடியை அண்ணன் அருணன் சொன்ன மாதிரி கண்ட விபத்துலாம் வந்து இப்போ தேசிய கொடியை ஏற்றி இன்னைக்கு முந்தநாள் தான் ஏற்றிருக்காங்கன்னா அந்த பெருமை யாருக்குன்னா கலைஞருக்கு தான் சேரும். ஏன்னா அவர் எல்லாருக்கும் செஞ்சுருக்காருங்கிறத இப்போ என்னை பற்றி சொல்லும்போது சம சொன்னார், இவங்களாம் ரொம்ப பாத்தியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நான் இங்கே நிற்கிறது, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறது, நான் எப்பயுமே சொல்லுவேன், இப்போ கலைஞரை பற்றி சொல்லுங்கள், ஐயோ ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கிறதே அவரால் தான் அப்படிவேன், ரெண்டு பேரும் இப்படி உட்காந்துருக்கிறதே அவரால் தான் ஏன் இல்லைன்னா அன்றைக்கி ஊற்றி மூடிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன், அவர் போட்ட ரோட்டில் தான் நாங்கள் போகிறோம், அவர் போட்ட ரோட்டில் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கருத்துரிமையை அவர் மட்டுமே பயன்படுத்தி, அவர் மட்டுமே வெற்றி பெற்று, அவர் மட்டுமே பயன்படுத்திக்கல. மேடையில் உட்கார்ந்துருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்குமே கருத்துரிமை பங்கிட்டு கொடுத்தவர் கலைஞர் தான் அப்படிங்கிறத அந்த இதில் நாங்கள் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிட்டோம். நான் அவர் போட்ட வழி போட்ட வழின்னு சொல்லுவேன் பாருங்கள்,
அதில் கொஞ்சம் ஓவராக எடுத்துட்டேன். மிஸ்ஸாவில் மிஸ்ஸாவெலாம் எங்கள் ராமண்ண பேசுவாங்க. அதில் வந்து மிஸ்ஸாவுடைய நெருக்கடியை அவர் இந்திரா காந்தியை வந்து ஹிட்லராக அவங்க தான், நான் போன முறை பவளவிழாவில் சொல்லியிருக்கேன், ஹிட்லராக அவங்க தான் வந்து ஐடியா கொடுத்து செல்லம் ஓவியர் படம் வரைகிறாரு. அந்த கையில் பேண்டேஜ் கூட அவர் தான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து செல்லம் சார் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் தான் ஒரு ரோடு போட்டு விட்டாரே, அதனால் நான் என்ன பண்ணேன், 91 ஆட்சி வந்தோன்னே அந்தம்மா குண்டக்கு முண்டக்கம் எங்களை போட்டு அடிச்சு, அதனால் நான் சரி நம்ம அண்ணன் தானே போட்டு கொடுத்துருக்காரு ஒன்று நமக்கு முன்னாடி இந்திரா காந்தியை ஹிட்லரா, நாமளும் ஒன்று போட்டு வைப்போமேனு ஒன்று போட்டு தொலைச்சேன். அடி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க நம்மளை. ஒரு புறம் எரிக்கிறாங்க, நக்கீரங்கட்டெல்லாம் அங்கங்கே பார்சல்லாம் எடுத்துடுறாங்க, ஏஜெண்ட் அடிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ணன்ட்ட இருந்து போனு, என்ன தெரிலன்னு தெரிலண்ணே, வாங்கலேன் அப்படின்னாங்க. நேராக முஸ்லீம் போனேன், இங்கே அடிச்சுங்க அண்ணன். அன்னைக்கு மாத்திரம் இடம் கொடுக்கலன்னு வச்சுங்க, நான் அருப்புகடல மறுபடியும் அரிசி கடையில் போயிருப்பேன். அந்த கருத்துரிமையை, அதாவது ஒரு அட்டைப்பட கட்டுரைக்காக ஒரு அலுவலகம் தாக்கப்பட்ட நீங்கள் வந்து வன்மையாக கண்டித்ததோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இடம் கொடுத்து அடித்ததும் அதான். நாமளும் சும்மா விடலை, நாம் உடனே இதை கண்டித்து ஒரு தலையங்க எழுதணும். தலையங்க எழுதின உடனே எங்களுடைய ஐயா என்னைய காலையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன், மேலே ஏறி பார்க்குறேன், 150 போலீஸ் சுற்றி நிற்குது. ஓ, அப்போ நமக்கு ஒரு பச்சை சொல்லிச்சேன்னே, 4 லீவ் வருது, உங்களை வந்து வேனில் தூக்கிட்டு போய் அடிச்சு கொள்றது திட்டமிட்டாங்கன்னு நமக்கு ஒரு பட்சி சொன்னச்சு. அப்போ தப்பிச்சு விடுவோன்னு நான் தப்பிச்சு ஓடுறேன். அதுக்கு பதிலாக ஐயா கணேசன் ஒருத்தரை எங்களுடைய பிரிண்டரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண உடனே அவர் 10 இருந்து இறந்துட்டார். 10 ஜெயிலில் இருந்தார், வெளியே வந்தோன்னே இறந்துட்டார். அப்போ அண்ணன் தலைமையில் தான் அவருடைய படம் திறந்தோம். கிட்டத்தட்ட 5000 ஊஸ் பில்டிங்கில் அண்ணன் சேர்த்தவையெல்லாம் வந்திருந்தாங்க. புஸ் பில்டிங்கில் மிகப்பெரிய அண்ணன் கூட்டம் வச்சு ஐயா கணேசனுடைய படம் திறந்து ஒரு கருத்துரிமையை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்த அந்த கூட்டம் இன்னமும் நினைவில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுக்கடுத்து நம்மளும் சும்மா இல்லை, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எம்ஜிஆருக்கு எதிராக இந்த அம்மா யாகம் பண்ணிச்சுன்னு ஒரு செய்தியை பண்ணிப்போம். அப்பையும் ஊர் பூரா எரிப்பு, ஆபீஸ் ரைடு, கிட்டத்தட்ட ஒரே நாள் 105 வழக்கு போட்டாங்க. மறுபடியும் நான் இப்போ இந்த முறை அண்ணன் ஃபோன் பண்ணல, நானே போயிட்டேன் முறை சொல்லிக்கு. என்ன அண்ணே, எல்லா பத்திரிக்கையும் எரிச்சிட்டாங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் போட்டு போட்டாங்க, இவ்விடத்தில் பிரிண்ட் செய்யப்படாது, அதாவது நக்கீரன் இவ்விடத்தில் பிரிண்ட் செய்து கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி போட்டு போட்டாங்க. என்ன செய்யணும் தெரிலண்ணே, என்ன ஏற இறங்க பார்த்தாங்க, அடிச்சுக்கோங்க அப்படின்னா அடிச்சிட்டோம். அது கொஞ்ச நாள் போச்சு. இது இந்த கோபத்தெல்லாம் வச்சு, ஏன்னா எங்களுடைய போட்டோகிராஃபர் கைகார உடைச்சாச்சு, ஒரு செய்திக்காக ஒரு செய்தியாளர் ஒருத்தாங்க ஐயா கணேசன் செத்துட்டாரு, என் மேலே 105 வழக்கு. இந்த கோபத்தெல்லாம் வச்சு அதுக்கடையில் இந்த அம்மா வந்து கொடநாட்டு எஸ்டேட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி, அதை நாங்கள் படத்தோடு போடுறோம். அதோ பாரக்கா அந்த எஸ்டேட் தான் ஒரு அட்டைப்படம். அதுக்கப்புறம் டான்சி, இது எல்லாமே டாக்குமெண்ட் எடுத்து வந்தாச்சு. அந்த மற்ற அமைச்சர்கள் பண்ணுற அநியாயத்தையும் டாக்குமெண்ட்டோடு வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், வெளுத்துருவோம் அந்த வாட்டி, ஏன்னா நிறைய இழந்துட்டோம், இனிமேல் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, வெளுத்துருவோம்னு சொல்லி அட்டைப்படம் அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு நான் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு அட்டை, ஒரு புத்தகம் வந்துச்சு. 2 அக்யூஸ் நம்பர் 2 சசிகலா, அக்யூஸ் நம்பர் 3, அக்யூஸ் நம்பர் 4 4 புக்கு போட்டேன். சின்ன குதிரை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் முரசொலிக்கு வரீங்களா அப்படின்னாரு. ஆ வரேண்ணே அப்படின்னேன். போனேன், கலைஞர் உட்காந்துருந்தாங்க, தலைவர் பார்க்குறோம் வாங்கன்னாரு. உள்ளே போனேன், என் புக்கு 4 புக்கும் அண்ணன் டேபிளில் இருக்குது, இது இந்த அக்யூஸ் 1 2 3 4 இருக்குது.
பார்த்தேன், இன்னும் எத்தனை வரப்போகுதுனாரு. இது அக்யூஸ்ட் அண்ணே, நிறைய இருக்குண்ணே. நான் ரொம்ப குஷியாக கேட்குறாருண்டு, நிறைய இருக்குண்ணே, விடக்கூடாதுண்ணே அவங்கள அப்படின்னே. போதும் என்னண்ணே, போதும். அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, எப்படி பாருங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. நாம் எதையும் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வச்சுக்கணும். வரம்பு மீறிடுச்சுன்னா அதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நம்மகிட்ட எதுவும் இல்லை. அதனால் இதோடு இதை நிறுத்திக்கிங்களேன். எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, சத்தியமாக எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு பட்டதுனால தான் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே நிறுத்திடும். உடனே அவங்க பயந்து நிறுத்திட்டாங்கன்னு நிறைய சொன்னாங்க, உடனே நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு 2000, 2001 கொடா கொடாவில் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும், கொடா சட்டம் வரவுடனே வரும்போதே, ஏன்னா ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் தான் வச்சு நிறைவேற்றுறாங்க. அப்போ நம்ம திமுகவும் இருக்குது, மதிமுக இருக்குது, எல்லாருமே சேர்ந்து தான் கொடா நிறைவேற்றினாங்க. ஏன்னா அதில் ஒரு கொள்கை என்ன வச்சாங்கன்னா, தீவிரவாதம் பெருகிட்டு இருந்தது நார்த்தில், அதை எதிர்த்து மொத்தம் பிரயோகம் பண்ணுவோன்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருந்ததா சொல்லியிருந்தாங்க அப்போ. ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து ராமண்ணா எல்லாருமே இருந்து தான் முதல்ல நாங்கள் எதிர்த்தோம். நாங்கள் அப்போது தமிழ்நாட்டில் அது முதல் கைது வைகோ, 42வது கைது நான். கடுமையாக கலைஞர் வந்து அப்போ எடுத்து அழிக்க விடுறாங்க. என்ன இது பழிவாங்கிறதுக்காக நாம் போட்ட திட்டம் என்ன, இதை கொண்டு வந்ததுக்காக என்ன நம்ம செஞ்சோம், ஆனால் இது தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு கடுமையாக அண்ணன் அறிக்கை கொடுக்குறாங்க. அதான் கேட்குறதுக்கு காது இல்லையே. அப்போ என்னாச்சு, ஒரு கட்டத்தில் கடைசியாக 42வது என்னை கைது. கைதான பிறகு அவங்களே ஃபீல்டில் இறங்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை பாதுகாப்பு குழுன்னு ஒன்று அமைக்க சொல்லி, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் ஒன்று சேர்த்து, அதில் ராம் இருக்கார், நம்ம பவான் சிங் இருந்தார், வாசந்தி இருந்துச்சு, அண்ணன் கலைஞர் தலைமையில், மருத்துவர் இருந்தார் நல்லகண்ணையா, வரதராஜன், அவர் ஈவிகே செலங்கோவன், இப்படி அனைத்து கட்சி தலைவர்கள் காமராஜரங்கத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் கூட்டத்தில் இன்றைக்கி எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது அதுக்கப்புறமா டிஆர் பாலனையும் நம்ம ஆர் ஆசாட்டையும் சொல்லி, டிஆர் பாலன் தான் கையில் அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, மத்தியில் இருக்கிற அனைத்து எம்பிக்கள்கிட்டையும் பொடாக்கு எதிராக கையெழுத்து வாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறார். ஆர்டர்னால் இவங்க ஆணையை பிறப்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 136 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு, அதாவது பொடாக்கு எதிராக கையெழுத்து வாங்கி, இந்த பொடாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை மற்ற யார் செஞ்சமோ இல்லையோ அதை எதிர்த்து மிக பெரிய போராட்டத்தை வச்சது, முன் வச்சது கலைஞர் தான். அதனால தான் 42வதாக கைது பண்ணப்பட்ட நான் முதல்ல நான் வெளியே வந்தேன். ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த கருத்துரிமை விஷயத்தில் அண்ணம் போட்ட ரோட்டில் தான் நாங்களே வரோங்கிறதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு காரணமே தான். ஏன்னா இப்பையும் அருணண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து கையில் எடுத்து போகணும், கருத்துரிமையை நீங்கள் வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், இந்த கூட்டத்தையும் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நான் முந்தைய நாள் 4 நாளைக்கு முன்னாடி அண்ணனை பார்த்தேன் தலைவரை. அப்போ தான் இந்த கூட்டம் முதல்ல திருச்சி, ஊடகவியலாளர்கள், நாளை கழிச்சு கனி தலைமையில் இங்கே மதுரையில் வந்து கவிஞர்கள் இலக்கியவாதிகள் கூடுறாங்க, 25வதில் வந்து கலைத்துறையினர் எல்லாருமே சேர்ந்து அங்கே வைக்கிறாங்க, திருநெல்வேலியில் நம்ம தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் வச்சு வைக்கிறாங்க, சென்னையில் அகில இந்திய தலைவர்கள் வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை இப்படி எடுத்து கொண்டு போகிறதுக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப். ஏன்னா இது சாதாரணமாக ஒரு நிகழ்வு நடந்ததாக விடாமல் இந்த இதை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகிறதுக்கு எடுத்த முயற்சிக்கு அதுக்காகத்தான் இந்த
இந்த முன்னெடுப்பு இன்னைக்கு இந்த ஆரம்பம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிற இந்த விஷயத்தை பாராட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மேடைக்கே வந்தேன். அதை விட முக்கியம் நான் வரேன் சங்கத்தில் தான், நான் வாழ்க்கையில் சங்கத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். வந்தோடனே பேனா கொடுத்தேன், இது தம்பி உதயநிதி ஐடியான்னு வாங்க கையில் கொடுத்து பார்த்தா அண்ணன் கையில் வச்சுருக்கிற பேனா. எப்பயுமே கலைஞர் வந்து ஒரு பேனா வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அந்த பேனா மேலே கண் இருக்கும், இது திருடிட்டு ஓடனா அடிப்பார், ஏன்னா அவர் பேனாவையும் எழுத்தையும் திருடுனா கொண்டுருவார். சரி எப்பயாவது வாங்கலான்னா அது கிடைக்காமே போயிடுச்சுன்னு வச்சுங்க. ரூமுக்கு வந்தோடனே அந்த பேனா அண்ணன் பயன்படுத்துகிற பேனா மாதிரியே வாங்கி என் கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் கண்ணாடியை போட்டு வேற போஸ் கொடுத்தேன், ஏன்னா வாழ்க்கையில் நம்மளுடைய மூத்த பத்திரிக்கையாளர் நம்ம அவர் வழியில் வந்திருக்கோம், இங்கே நிற்கிறதே அவரால் தான். நான் அது வந்து சொல்லுவேன் எப்பயுமே, ஐயா குன்னு சின்ன குத்தி சொல்லுவார், இந்த நடுநிலைமைங்கிறலாம் சும்மாயா, நடுநிலைமையே கிடையாது, சார்ந்து தான் இருக்க முடியும். அந்த வகையில் நான் அடித்து சொல்வேன், கீரன் வந்து சார்ந்து தான் இருக்கும், நான் கலைஞரை சார்ந்து தான் இருப்பேன். ஏன்னா ஐயோ அவர் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. நீங்கள் நன்றிங்கிறது இந்த மேடை, நான் வந்து அதில் ஒரு சொல்ல கூச்சம்லாம் படுறதில்லை, நமக்கு ஒன்றும் உரிய கூச்சம்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நமக்கு நான் அவரை பற்றி பேசுனா இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் வேணும், அண்ணன் அடிப்பார் நேரம் என்ன 20-10 நிமிஷமே பெருசு அப்படிங்க. ஆக இவ்வளவு தொடர்புகளை நமக்கு, எனக்கு அது ரொம்ப பேனாக கொடுத்த உடனே உண்மையாகவே ஒரு இப்போ ரூமை விட்டு வந்தேன், இந்த ரூமை விட்டு வந்த உடனே பெரிய ஹோட்டலில் திறந்து அவங்க பாட்டு க்ளீன் பண்ணுறாங்கலாம் நான் சொல்லிட்டு வந்தேன். நான் வேறு என் அந்த பேனாவை எடுத்து சூட்கேஸில் வச்சு பூட்டி உள்ளே வச்சு அதையும் பூட்டிகிட்டு வந்தேன், ஏன்னா எவனை எடுத்து போயிட்டானா. அந்தளவுக்கு அவர் பயன்படுத்தின மாதிரி ஒரு பேனாவுக்கே இவ்வளோ மரியாதைன்னா, ஒரு மனுஷன் சார் 94-95 வயசு, அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் கருத்துரிமைக்காகலாம் பண்ணல, அவர் கருத்துரிமைக்காக யாருக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காருங்கிறது இருக்குல்ல. மிசா கண்டன தீர்மானம் பற்றி ராமண்ணன் சொல்வார், அந்த கண்டன தீர்மானம் போடுறதுக்கு போட்ட உடனே 25 ஜூன் 25ல் மிஷா கொண்டு வராங்க, 27ல் கண்டன தீர்மானம். அது அவரு அண்ணனே சொல்கிறாங்க, காலையில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சு இந்த கண்டன தீர்மானத்தை நான் எழுதுனேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டன தீர்மானம் எழுதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றினது மாத்திரம் இல்லாமல் இதனால் லட்சக்கணக்கான மக்களை வரவழைச்சி அவங்கள நிற்க வச்சு அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க அந்த மிசா விஷயத்துக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றின உடனே மேலே இந்திரா காந்தி அம்மாட்டேருந்து ஒரு ஓலை வந்துச்சான். என்ன ஓலைன்னா, ஒரு ஆள் கொஞ்சம் நீங்கள் ஆதரிக்கலைன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் எதிர்க்காமலே இருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நான் வந்து இதை ஆதரித்து என் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு பதிலாக நான் ஆதரிக்காமல் நான் என்னுடைய ஆட்சி இழந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லைன்னு அவன் அண்ணன் சொன்னதாக அவரே பதிவு பண்ணியிருப்பார். இது ஒரு பக்கம். இப்போது 2016 பதன்கோட்டில் கேள்விப்பட்டிருக்கு, பதன்கோட்டுன்னு பஞ்சாபில் பதன்கோட்டில் இராணுவம் வந்து ஒரு விமான நிலையத்தில் வந்து தீவிரவாதிகள் உள்ளே வந்துடுறாங்க, அதை முறியடிக்கிறாங்க, அதை வந்து இராணுவம் முறியடித்ததாக சொன்னாங்க. என்டிடிவி அதை வந்து லைவ் ரிப்போர்ட்டாக கொடுத்தாங்க, என்டிடிவி தொலைக்காட்சி. அப்போ ஆளுகிற பாஜக இப்போ 2016 தான், அதுக்கு வந்து 24 நேரம் தடை போட்டுச்சு, 24 நேரம் இதை நீங்கள் ஒளிவிடக்கூடாதுன்னு தடை போட்டுச்சு. எங்கே நடந்தது? பஞ்சாபில் நடந்தது. அதுக்கு இங்கே இருக்கிற கலைஞர் அதுக்கு வந்து அதுக்கு கண்டனம் சொல்லியிருப்பார். அதாவது நீ அந்த அதை வந்து சொல்கிறார், ஊடக சுதந்திரத்தை நீ கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு ஒரு எச்சரிக்கையை ஒரு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஹரியானாவில் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கார். அவருக்கப்புறம் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார்.
இந்த தற்கொலையை கண்டிச்சும் சார் கண்டிச்சுன்னா அவருடைய கொள்கையை ஆதரித்து ராகுல் வந்து அவருக்கு இரங்கல் தெரிவிக்க போகிறார். ரெண்டே நாளில் மூணு முறை ராகுலை கைது செய்திருக்கு அந்த ஹரியானா போலீஸ். அதுக்கும் தனிமத சுதந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு இரங்கல் கேட்க போகிறதுக்கு நீ வந்து தடை கொடுக்குறிய, அதை வந்து தடை பண்ணது தப்புன்னு சொல்லி அண்ணன் ஒரு அறிக்கை விட்டுருப்பார் எங்கே ஹரியானாவில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக. அதுக்கடுத்து ஊபியில் ஒரு ஒரு முஸ்லீம் பெரியவர் மாட்டுக்கறி சாப்பிட்டாருங்கிறதுக்காக, அவர் பேர் வந்து இக்லாக், அவரை வந்து கொண்டுடுறாங்க. அதையும் அண்ணன் வந்து ஒரு அறிக்கை விடுவார் 2015. பன்முக பண்பாட்டு கலாச்சாரம் இந்தியா வெங்கும் இருக்கு, அதை நீ வந்து அதில் கை வச்சேனா நீ நாசமாயிருவ, அந்த அர்த்தத்தில் அண்ணன் ஒரு அறிக்கை விடுவார். கடைசியாக இது வந்து இந்தியாவுக்குள்ள கருத்துரிமைக்கு இந்தியாவுக்குள்ளேயும் போராடி இருக்காரு. உலக அளவில் 2006 சதாம் ஹுசேன், சதாம் ஹுசேனுக்கு தூக்கு அமெரிக்கா திட்டமிட்டு தூக்கில் போட்டுச்சு. அப்போ வந்து அண்ணன் வந்து சொல்கிறார், தூக்கு தண்டனை நான் ஏற்றுக்கொள்ளவும் அல்ல, அதே வேளையில் தூக்கு தண்டனைங்கிறது என்னென்னா வாழ்க்கைங்கிற ஒரு புத்தகத்தில் சில பக்கங்களை நாம் கிழித்த மாதிரி, எப்படி அவர் இலக்கிய நயத்தோடு சொல்கிறார், அதாவது வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் நாம் சில பக்கங்களை நம்ம கிழித்த மாதிரி இருக்குது, அதை நிறைவேற்றுறதுனால அதை வந்து திருந்தி அந்த பக்கங்களை சேர்த்து மறுபதிப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்காமல் விட்டுறோம். எனவே அது இந்த தூக்குத்தன் என்பது ஒரு சாமானியனுக்கும் அல்ல, இல்லை சர்வாதிகாரி சதாம் ஹுசேனுக்கு கொடுத்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் அப்படி விட்டுருப்பார். இந்த உலக அளவுக்கு இருக்கிற கருத்துரிமைக்கும் குரல் கொடுத்தவராக இன்னைக்கு வந்து அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு நாள் இந்த ஜஸ்டிஸ் கே ராஜன் கடைசியாக ஒரு செய்தி ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் தெரியும் இல்லை, ஒரு அவரோட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தம்பி ராஜா திருவங்கடம் சொன்னார், அதாவது டெல்லியில் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பிரதமராக வாய்ப்பு, அதை வந்து இல்லை என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்துட்டாருங்கிறது எல்லோரும் பரவலாக சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜஸ்டிஸ்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் சொன்னார், சார் கலைஞர் உயரம் அவருக்கே தெரில சார் அப்படின்னார். ஏன்னா எப்படி சொல்கிறீங்கன்னாரு, சார் அவர் உயரம் எவ்வளோ பெரிய பெருசு தெரியுமா, நீங்கள் அவர் மத்தியில் இருந்து அவர் வந்து பிரதமர் ஆகியிருந்தா இன்றைக்கி இந்த சிக்கல் காவிரி பிரச்சனை வந்திருக்குமா, முல்லை பெரியார் வந்திருக்குமா, கச்சத்தீவு பிரச்சனை தான் இருந்திருக்குமா, எவ்வளோ பிரச்சனையை தீர்த்துருப்பாரு அவர், தன்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சும்மா வந்துட்டாருங்க, அந்த நேரம் விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏ கே ராஜன் சொன்னதை நாங்கள் வந்து இப்போது அதை ஒன்று நாங்கள் ஒரு பதிவு பண்ணி இன்றைக்கி வந்து யூடியூப்பில் விட்டுருக்கோம். நம்மளுடைய கருத்தும் அதுதான், அண்ணனுடைய உயரம் அவருக்கு தெரியல, நம்ம இந்த அவருடைய உயரம் எவ்வளோ பெருசுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்வு, அதாவது இது வந்து அவருக்கு ஒரு புகழாஞ்சலி தான், அது வந்து மாற்று கருத்து இல்லை. இந்த நிகழ்வை இவ்வளவு தூரம் பெருந்திரளாக ஒரு நான் தான் அன்னைக்கு சொன்னேன், அது 11 காவிரியில் 6 நாள் 11 நாள் அந்த அவர் சிகிச்சை பெற்ற சமயமே இந்த இளைஞனுக்கு வந்து தன்னை பற்றி சொல்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் கடைசி ஊர்வலத்தில் அந்த கடைசி நாள் காவிரியிலிருந்து அவரை அடுத்த நாள் வந்து காவேரி முத நாள் நான் சொல்கிறது 6 தேதி மதியம், நான் 2 காவேரிக்கு போயிட்டேன், காலையில் 7 தேதி அந்த மாலை அந்த ஊர்வலம் நடத்தி அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு பின்னாடி கலைஞரை ஓய்வெடுக்க வைக்கிற வரைக்கும் நான் வந்து குறைந்தபட்சம் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக அண்ணன் தளபதி ஸ்டாலினையும் பார்த்தேன். ஒரு எனக்கு அந்த நான் இந்த முறை நக்கீரனில் எழுதியிருப்பேன், இந்த கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்தை கையாள்றது இருக்குல்ல, அந்த அந்த
வந்து இது ரிலே கோல் மாதிரி எப்படி அண்ணா கலைஞர் கொடுத்தாரோ அந்த கோல் வந்து அண்ணன் தளபதிக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்கிறது தான் ஒட்டுமொத்த எல்லாருடைய நினைப்பும் எல்லாருடைய விருப்பமும். இந்த புகழாஞ்சலிக்கு ஏதோ மூத்த உடவுகளாளர்னு என்னை கூட சொல்லிவிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நாம் வந்து இருக்கிறதுல இந்த அதான் நம்ம முதல் சொன்ன மாதிரி திருஷ்டிக்கு நம்மளை கூட்டு வந்து உட்கார வைக்கிற மாதிரி நிச்சயமாக அண்ணன் கலைஞருடைய எண்ணம் வெல்லும், அவருடைய எதிர்காலம் என்றும் நம்மோடு இருப்பார் என்பதை இங்கு உறுதிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.